வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய தினம் நம்ம வெற்றிகரமாக 45வது நாளுக்கான பிரம்மச்சரிய பயணத்துல வந்திருக்கோம். 45 நாள் சாதாரண விஷயமே இல்லை. இவ்வளவு நாள் பிரம்மச்சரியம் கடந்து வர்றது, ஒட்டுமொத்த இந்த உலகத்துல தற்காலத்துல இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்துல 95% மக்களுக்கு மேல இந்த 45 நாள் பிரம்மச்சரியத்தை கடந்திருப்பது அரிதிலும் அரிது. அந்த அளவுல நம்ம 5% குரூப்குள்ள நம்ம என்ட்ரு ஆயிடுறோம் இப்ப 45 நாள் கடந்து வரும்போது. அதன் பிறகாக ஒரு விதையை போட்டா, ஒரு சாதாரணமா ஒரு ஒரு சின்ன விதை போடும்போது சில வருடங்களா சாவும், மரமாயி வர்றக்கு. அப்போ அது மாதிரி நம்ம விதையை தான் நம்ம உடலிலும் நம்முடைய ஆற்றலை நமக்குள்ளாக விதைச்சிட்டு இருக்கோம். அப்ப இந்த விதை வளர்ந்து வருவதற்கு சிறிது காலம், நம் முன்னோர்கள் அதைத்தான் 12 வருடம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அதன் மூலமாக பல்வேறு வித்தைகள் உற்பத்தியாச்சு, பல்வேறு சித்துக்கள் உற்பத்தியாச்சு, பல்வேறு அதிசயங்களை நம்முடைய பாரத தேசத்துல உருவாக்க முடிஞ்சது. இப்போதும் வெளிநாட்டவர்கள் எல்லாம் இங்கு வந்து வேடிக்கை பார்க்கும் போது 1000 வருடங்களாக நிலைத்து நிற்கும் கோவில்களையும், மிகப்பெரிய மிக பிரம்மாண்டமான விஷயம் அப்படின்னா, வெளிநாடுகள்ல வெறும் 200-300 வருட சரித்திரத்தையே பாத்தீங்கன்னா அவ்வளவு துப்பறிவு ஆராய்ச்சிகளை பண்ணி படமா எடுத்து தள்ளுவாங்க. ஆனா இங்க ஒரு சாதாரணமா ஒரு ஊருக்குள்ள போகும்போதே பல 1000 வருடம் தொன்மையான கோவில்கள் இருக்கும். அது இப்ப நினைச்சா கூட அந்த மாதிரி கட்ட முடியாது. அந்த அளவுக்கு யோசிச்சு பாருங்களேன், 1000 வருடங்களை கடந்து இன்னைக்கும் நிலைச்சிட்டு இருந்து இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சிகள் வந்த காலத்திலும் அந்த அளவுக்கு கட்ட முடியாத நிலைமையில் இருக்குது அப்படின்னா, எவ்வளவு தூரம் தன்னை வலிமைப்படுத்திய சமுதாயங்கள் பிரம்மச்சரிய ஒழுக்கத்திலும் சரியான பாதையிலும் வாழ்ந்ததுனால அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது சாதாரணமா உள்ளங்கையில நெல்லிக்காய் வச்சு பார்த்தா எப்படி தெரியுமோ அந்த மாதிரி தெரியும். கொஞ்சம் அறிவு இருந்தாலே தெரியும். இதுல வந்து இது நம்ம பெருமைப்பட்டுக்கலாம், நம்முடைய முன்னோர்கள் தான், எந்த மதத்தவராக இருந்தாலும் எந்த சாதியை சேர்ந்தவர்களா இருந்தாலும் பெருமைப்பட்டுக்கலாம். இது நம்முடைய முன்னோர்களால் இந்த பூமியில் இருக்கிறதுனால நமக்கு இதெல்லாம் இவ்வளவு தூரம் வாழ்ந்திருக்காங்க. அப்போ அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நமக்காக எழுதி கொடுத்த பல்வேறு அதிசயமான விஷயங்கள் தான் சித்திர புத்தகங்கள், பல்வேறு விஷயங்கள் எல்லாம். அதையெல்லாம் நாம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு மிகவும் ஆழமாக அதிலிருந்து பயிற்சி முறைகளை எல்லாம் எடுத்துதான் நம்முடைய பயிற்சிகளிலும் எல்லாவற்றிலையும் சொல்லிட்டு இருக்கோம். அதிலிருந்து சொல்லப்பட்ட முக்கியமான விஷயம் தான் இந்த 3 மண்டல பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது. இது 48 48 48 மூன்று மண்டலம் கடக்க வேண்டும். இன்னொரு 3 நாள் கடந்துட்டா ஒரு மண்டலத்தை நிறைவு செஞ்சிருவோம் ஆச்சுங்களா. முதலானது ஸ்டெபிளைஸ்டு ஸ்டேஜ் வருவதற்கான முதல் மண்டலத்தை ரீச் பண்ணிடுவோம். அடுத்ததாக 2வது மண்டலம் ஸ்டார்ட் ஆகும். 2வது மண்டலம் எளிமையா தான் இருக்கும், பெரிய கஷ்டங்கள்லாம் இருக்காது. அதனாலதான் நான் ஒரு நாள் கூட எவ்வளவுதான் வேலைகள் இது வந்தாலுமே ஒரு நாள் கூட கேப் விடாம இந்த 48 நாள் சேலஞ்சுக்கு அப்படியே வந்துட்டு இருக்கேன். அடுத்ததாக அடுத்தடுத்த 48 நாட்கள் மிகவும் எளிமையாக தான் இருக்கும், உங்களுக்கும் மிக எளிமையாக தான் இருக்கும். சகோதரர்களே, இந்த ஒரு பயணத்துல இப்ப நீங்க இடையில தவறி போய் மறுபடியும் 1, 2, 3 எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க, அது நீங்க மனம் தளர வேண்டாம், நீங்க நிச்சயமாக கடந்து வர முடியும். நம்முடைய சேலஞ்சஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10-11 சீசன்ஸ் போட்டு வச்சிருக்கோம். எல்லாவற்றிலுமே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், நீங்கள் பார்த்து பார்த்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு வரலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேள்வி பதிலில் வேக வேகமாக போயிடலாங்க. வணக்கம், ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதே டெய்லி ப்ரௌசிங் சென்டர் போய் ஆபாச படம் பார்ப்பேன். இப்போ எனக்கு வயசு 32, கல்யாணம் ஆகலை. நான் சென்னையில் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறேன். டி நகரில் ரூம் எடுத்து தனியாக தங்கியிருக்கேன். டெய்லி ராத்திரி 10 மணியில இருந்து 1 மணி வரை ஆபாச மூவிஸ் தான் பார்ப்பேன். பகல்ல ஆபீஸ் வேலை, இப்படிதான் என்னோட லைஃப் போகுது. லைஃப் ரொம்ப வெறுப்பா இருக்கு. ஆபாச விஷயம் ஒரு அடிக்ஷன் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாலதான் எனக்கே தெரிஞ்சுது. என்னால பேசிக் மாடல் போன் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா என் ஆபீஸ் வேலைக்கு இன்டர்நெட் ஆண்ட்ராய்டு போனு கண்டிப்பா தேவை. எனக்கு இங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை, ஸோ நான் தனியா தான் இருக்கேன். மெடிடேஷன் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை, சீக்கிரம் தூங்கினா ராத்திரி முழிச்சு ஆபாச படம் பார்க்குறேன். கொரோனா லாக்டவுன்ல இருந்து உங்கள் சேனல் பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்கு ஆபாச படங்கள் இல்லாத ஒரு லைஃப் வாழணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் முடியலை. நான் ஒரு கடுமையான ஆபாச பட யூசர், அதாவது ஹெவி பான் யூசர்னு தெரியுது. எனக்கு செலிபசி ஃபாலோ பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஆபாச படம் பார்த்துட்டு விட்டால் கண்டிப்பாக இந்த செலிபசி ஃபாலோ பண்ண முடியும். ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணணும். அதுக்காக தானே நம்ம சேலஞ்சே போட்டிருக்கோம் ஆச்சுங்களா. அன்பான சகோதரரே, ஆபாச படங்களில்
உங்களுடைய ஆற்றலை விரயம் செய்து உடலையும் மனதையும் சிந்தனையையும் பழக்கப்படுத்தி வச்சிருக்கீங்க. நம்ம ஒரு முறை ஆபாச படம் பார்க்கும் போது அது அப்போது இன்பம் அனுபவிப்பதோடு முடிவதில்லை. அப்போதோடு இல்லாம மறுபடியும் உங்களுடைய எனர்ஜி லெவல், உங்களுடைய ஆற்றலின் அளவு எப்போ இன்க்ரீஸ் ஆகுதோ, அந்த ஸ்டேஜ் வருதோ, அப்போ உடலானது இயல்பாக மனம் ஐம்புலன்கள் வழியாக அதன் பின்னால போக ஆரம்பிச்சிடும். நீங்க அதுக்கு பழகிட்டீங்க, ஒரே ஒரு தடவை அப்படின்ட்டு. அதுவுமே முதலில் ஒரு 10-15 நாட்கள் வந்து மிக கடுமையான பிரம்ம பிரயத்தனம் செஞ்சுதான் கடந்தாகணும். அதுக்குத்தான் இந்த ஒரு மண்டலத்தை எப்படியாச்சும் கடக்கணும் அப்படின்ட்டு. மொபைல் போன் உங்க கையில இருக்கிறது உங்கள் வேலைக்காக அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அது இல்லாம உண்மையிலேயே எதுவுமே செய்ய முடியாதுங்கிற சூழ்நிலை தான் இப்போ இருக்கு. ஏன்னா இப்போ இந்த காலகட்டங்கள்ல வருமானம் அப்படிங்கிறது பெரும்பாலும் இணையதளங்கள், மொபைல் போனு எல்லாமே இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி. ஏன்னா வெளி உலகத்தில் உழைப்பு அப்படிங்கறது குறைஞ்சு வேலையே மொபைல்லயே முடியற அளவுக்கு வந்துருச்சு. அப்போ இதை விடவும் முடியாது. சரி, இப்ப நீங்க வந்து ஆபாச படத்தை பார்ப்பதை விடணும். அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு நீங்க பிளான் பண்ணுங்க ஆச்சுங்களா. அதுக்கு நம்ம வந்து முதலில் அதற்கு மாற்று சக்தியாக இன்னொரு கமிட்மெண்ட்டை உருவாக்கி கொள்ளுங்கள், முயற்சி பண்ணி பாருங்க. அதாவது நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு சைடு ஹசில், அதாவது வேற ஏதாவது விஷயத்துல ஆர்வம் இருக்கா, வேற ஏதாவது விஷயத்துல ஆர்வம் இருக்கா அப்படின்னு பார்த்து அந்த விஷயத்துல உங்களுடைய ஆற்றலை பிரத்யாகாரம் செய்யுங்கள், பிரத்தியாகாரம் செய்யுங்கள். நம்ம அட்டாங்க யோகத்துல பிரத்யாகாரம் எல்லாம் முதல்ல வரும். என்னன்னு காரணம், நீ என்ன செயல் செஞ்சுட்டு இருக்கீங்களோ அதுல இருந்து திசை திருப்புதல் செஞ்சு வேற விஷயங்களுக்கு அந்த ஆற்றலை மடைமாற்றம் செய்யுங்கள். இப்ப ஆத்து தண்ணி வந்துட்டு இருக்கு, அதை வந்து நீங்க வந்து அடைக்க முடியல, ஆற்றல் வந்துட்டு தான் இருக்கு, அது நிறுத்த முடியாது. அப்போ ஆற்றலை அதுக்கு முன்னாடியே ஒரு குழி வெட்டி அந்த தண்ணியை வேற பக்கம் போற மாதிரி பாய்ச்சி விடுங்கள். ஏதாவது ஒரு கடுமையான கமிட்மெண்ட்டுக்குள்ள உங்களை நுழைத்து கொள்ளுங்கள். பக்கத்துல இதுக்குதான் வந்து பக்தி மார்க்கம் உதவும். பக்கத்துல எதனாச்சும் கோயில் இருக்கா, ஏதாவது ஒரு ஆன்மீக சத்சங்கள் நடக்குதா, இல்ல எதனாவது உங்களுக்கே ஒரு உங்களுக்கு ஏதாவது ஒரு வெப் டிசைனிங்ல ஆர்வம் இருந்தா ஒரு இணையதளம் கிரியேட் பண்ணுங்க. ஒண்ணுமே இல்ல, நானே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு வந்து வாய்ப்பும் நேரமும் இருந்தா நம்ம பிரம்மச்சரிய கம்யூனிட்டிக்காக சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஆனா அந்த மாதிரி கொஞ்சம் ஆன்லைன்ல மொபைல் போனோ கம்ப்யூட்டரோ இருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணி ஒரு 2 மணி நேரம் பிரம்மச்சரிய வீடியோக்களுக்குள்ளேயே வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் நீங்க எடுத்து செஞ்சீங்கன்னா அது பலருக்கும் பயன்படுற அளவுல நீங்களால முடியும் என்றால் நீங்களா உருவாக்கி கொள்ளுங்க, சரிங்களா. இப்போ நம்ம தானே நமக்கு வழி காட்டணும், நமக்குள்ள ஈசனை தங்க வச்சுக்கிறதுக்கு நம்ம நம்மளை தகுதிப்படுத்திக்கணும். நம்முடைய நம்ம என்ன உணவு சாப்பிட்றோமோ அதுதான் நமக்கு செரிக்கும், சொல்லுங்க பாக்கலாம். அப்போ முதல்ல பிரத்யாகாரம்ங்கிற விஷயத்துல நீங்க மடைமாற்றம் செய்ய ஆரம்பிங்க. அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மடைமாற்றம் செஞ்சு ஒரு 15 நாள் எல்லாம் நீங்க கடந்துட்டீங்கன்னா விந்து ஜெயம் பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிருங்க. அது எப்படின்னா, தண்ணியை மடைமாற்றம் செஞ்சாச்சு, அது வந்து கரண்ட் எடுக்கிற மாதிரி, அந்த தண்ணியில இருந்து கரண்டை எடுக்கிறாங்க இல்லைங்களா, எடுக்கிறோம் இல்லைங்களா. அப்போ அந்த தண்ணியின் வேகத்தை வச்சு கரண்ட் எடுத்துக்கிறது, அந்த மாதிரி விந்து ஜெயம் பயிற்சியை நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா நம்முடைய ஆற்றல் மடைமாற்றம் அதே சமயத்துல நமக்குள்ளாக எனர்ஜைஸ் பண்ணிக்கிறதுக்காக விந்து ஜெயம் பயிற்சியும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அப்போ விந்து ஜெயம் பயிற்சியும் நீங்க செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 15 நாளுக்கு அப்புறம் எப்படி ஆயினும் 48 நாள் கடந்து வந்தே ஆகணும். இதுக்கு ஒரு நாளாக நீங்க கடந்து வந்து ஆகணும். அந்த இரவு அந்த 8-9 மணிக்கு இந்த விஷயத்த சிக்கியிருக்கீங்க அப்படின்னா அது கடினம்தான். அப்பப்போ ஒரு நாள் உணவு எடுத்துக்கொள்ளாமல் வாட்டர் ஃபாஸ்டிங் போடுங்க, ஏதாவது மாலை போட முடியுமா பாருங்க, நீங்க கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு வந்து இறைநிலை சூழ்நிலையை உருவாக்கும். இடம் மாற்றம் செய்யுங்கள் ஆச்சுங்களா, இடம் மாற்றம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஐயோ முடியாதுங்க, இங்கதான் செட் ஆகி போச்சு, மாறவெல்லாம் முடியாது அப்படிங்கறதால இருந்தீங்கன்னா வேற ஏதாவது விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, இல்லைன்னா இடத்த மாத்துங்க. அந்த இரவு நேரங்கள்ல வாக்கிங் போறக்கு ஒரு ஹேபிட் உருவாக்குங்க, புதிதாக ஒரு பழக்கத்தை உருவாக்குங்க. எந்திரிச்சு வெளியில போயிடுறது, டெய்லி நைட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே வாக்கிங் போயிட்டு வருவேன், அந்த ஏதாவது ஒன்னை உருவாக்கி கொள்ளுங்கள். அப்போ என்ன ஆகும்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு 48 நாள் கடப்பதற்கு இது போல நீங்க தான் உங்களுக்கு ரிஸ்க் எடுத்து கொண்டு வந்தே ஆகணும் ஆச்சுங்களா. நீங்க சொன்ன மாதிரி ஆபாச விஷயம் அப்படிங்கறது நீங்க திருமணம் ஆகலீங்கள கவலைப்படாதீங்க. நீங்க அதுக்கு திருமணம் எல்லாம், திருமணத்துக்கு மேல பல பெண்களோடு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க மொபைல் போன்ல ஆச்சுங்களா. நீங்க திருமணம் செஞ்சு வாழ்ந்தா கூட அந்த அளவுக்கு நீங்க க்ளோஸா எதையுமே பார்த்துட முடியாது. ஆனா மொபைல் போன் வச்சுட்டு அந்த அளவுக்கு பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஆச்சா. திருமணம் ஆகாம இல்ல, நீங்க குடும்பஸ்தன் தான். என்ன குடும்பஸ்தன்னா, உண்மையாகவே ஒரு பெண்ணிடம் ஆற்றலை கொடுத்து ஒரு குழந்தையை வாங்கி கொண்டு அதன் பிறகு அந்த குழந்தைக்காக உழைத்து கொண்டிருப்பார். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க,
மொபைல் போன் பார்த்து ஆற்றல் விரயம் பண்ணிட்டு அடுத்தது அந்த மொபைல் போன்ல அடிமையாயிட்டு அந்த ஆற்றல் விரயத்துக்கு ஈடுகட்டுறதுக்காக இன்டர்நெட் காசுக்கும் சாப்பாட்டு காசுக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம் ஆச்சுங்களா. அதனால நீங்க தான் இந்த டிராப்ல இருந்து வெளியில வரணும். வெளியில வருவதற்கு தான் நம்ம வந்து ஒரு கம்யூனிட்டியாக அனைவரும் இணைந்து பயணிப்பதற்காக ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கிட்டு இருக்கோம். அநேகமா இந்த அமாவாசை என்று நான் ரிலீஸ் பண்ணிடுவேன் நினைக்கிறேன். 2-3 நாள் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம். ஒரே கம்யூனிட்டியில் ஒத்த மைண்ட் செட்டோடு இருக்கிறவங்க ஒன்று சேர்ந்து அப்படியே போகும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்படியே போகையில் கொஞ்சம் மனநிலை மாறும். அதற்கான ஏற்பாடுகள் நடக்குதுங்க சகோதரரே. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஒரு 2-3 நாள் கண்டினியூவாக சேனல் வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க, நம்ம அதற்கான அறிவிப்பை வெளியிடுவோம். வாழ்க வளமுடன். அடுத்தது, நீங்கள் சோர்வாக இருந்ததை நான் கடந்த 4-5 நாட்களாக பார்த்தேன். வீடியோவில் எஸ்டர்டே அதற்கான ரீசன் சொன்னீர்கள். மகிழ்ச்சி, தாங்கள் உடம்பை பார்த்து கொள்ள வேண்டும். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரி. ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்றோம், ஒரு விஷயங்களை நம்ம வந்து அறிமுகப்படுத்துறோம் அப்படின்னா அதுக்கு அபண்டன்ட் எஃபோர்ட்ஸ் தேவைப்படும். பயங்கரமான எஃபோர்ட் வந்து போட்டு தான் ஒரு விஷயத்தை நம்ம ஓப்பன் அப் பண்ண முடியும். இப்போ நம்ம சிவன் திருத்து கோவில் வந்து பார்க்கும்போது நீங்க பார்த்துருப்பீங்க, பனை மரத்துல ஏறி நிற்கிறது, இரவு நேரம் கூட வந்து பணியாற்றின சகோதரர்களுக்கு தெரியும், மேல ஏறி செங்கல்ல வச்சு கலவை போட்டு எல்லா வேலைகளிலுமே எல்லாருக்கும் முன்னாடி, எல்லாரையும் விட முன்னாடி நின்று அந்த வேலைகளை நம்ம இறங்கி செய்யும்போது அந்த வேலை இன்னும் கொஞ்சம் வேகமா நடக்கும் இல்லைங்களா. அதனால எல்லோரும் 1% இருந்தா நம்ம அதில் 10% ஆச்சு பொறுப்போடு அதுக்குள்ள போய் செஞ்சோம்னாதான் அந்த வேலையை ஓரளவு ஆயினும் நிறைவு செய்ய முடியும் இல்லைங்களா. ஸோ நமக்காக இறைவன் கொடுத்த கடமையை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனால அதுக்கு முழு ஈடுபாடோடு நம்ம செய்ய வேண்டியதா இருக்கு. இந்த உடம்பு நிரந்தரம் இல்லை, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் ஒரே ஒரு நரம்பு இழுத்துக்குச்சுதான் முடிஞ்சதெல்லாம் ஆச்சுங்களா. அதனால இது சமுதாயத்துக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக செஞ்சுட்டு இருக்கோம். எல்லாமே ஒரு வாரம் தான், அப்புறம் எல்லாம் நார்மலைஸ் ஆயிரும். அடுத்தது ரொம்பவும் வந்து நமக்கு தெரியும் இல்லைங்களா, எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறோம்ல, ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்க மாட்டோம். இருந்தாலும் முடிஞ்சது, ஒரு 2-3 நாட்களில் நம்ம அறிவிக்க போறோம். அநேகமாக அமாவாசை அன்று நம்முடைய கம்யூனிட்டி இணையதளத்தையும் அமாவாசைக்கு அடுத்த நாள் வந்து புதிய சேலஞ்சையும் அறிமுகப்படுத்தலாம். அதுக்கான வேலைகளை நான் விரைவில் முடிச்சிருக்கேன், ஒரு 4 நாள் தான் இருக்கு. ஸோ அது நேரம் காலம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால முடிச்சோடனே எல்லாமே நார்மலைஸ் ஆயிரும். வாழ்க வளமுடன். அடுத்தது, டியர் பிரகாஷ் பிரதர், லாஸ்ட் மந்த் இன் மை சிட்டி தே செலிப்ரேட்டட் ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் ரெயின்போ. All local family members danced and participated. Later I found that this program is for gays and lesbians, meaning men sex with men, women sex with women also. So many children, boys and girls are participated and their parents of that children encouraged and danced with them. Nowadays men are attracted to men and women are attracted to women and have sex with, this is normal in cities like Chennai, Mumbai, Bangalore like that. If a man lives with woman or girl, they get house for rent. But if we don't get house for rent, if we stays with another man, it happens in metropolitan cities. My question is sex tortures happening in schools, hotels, hostels, even in the colleges also for men also? My question is, if we retain our energy, it attracts many men. So because most of the men, they lose their masculine energy and they become feminine because of too much unnatural sex. What is this? வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. ஒரு இனம் தன்னுடைய அழிவை நோக்கி போகுது அப்படிங்கறது இப்படிதான் தெரிஞ்சுக்க முடியும் சொல்லுங்க. இனப்பெருக்க செயல்பாடுகள் அப்படிங்கறது ஒரு குழந்தையை உருவாக்குவதற்காகத்தான் இருந்தது ஆச்சுங்களா. அதுவுமே ஒரு அளவோடு இருக்கும்போது தான் நல்லது, நல்லா இருக்கும் எல்லாமே. அதை விட்டுட்டு இன்பத்துக்காக எப்ப மனுஷன் அதை பார்க்க ஆரம்பிச்சானோ, வெறும் தோள்களின் உராய்தலில் ஒரு இன்பத்தை கண்டுகொண்டு அதன் அந்த போதையில் அடிமையாயிட்டு, அப்புறம் அதுக்கு வந்து இப்ப சகோதரர் கொஞ்ச நேரம் முன்னாடி இந்த மொபைல் போன் பார்த்து பழக்கமாயி அடிமையான மாதிரி, இதுக்குமே ஒரு சில முறை அதுக்கு செஞ்சு பழகி அதுக்கு அந்த இன்பத்துக்கு அடிமையான பின்னாடி அதன் பிறகு அதன் பின்னாடியே ஓட வேண்டியதான் மனுஷ வாழ்க்கை. மாடேதான் ஆனாலும் ஒரு போக்குண்டு, மனுஷனுக்கு அவ்வளவும் கிடையாதப்பா. ஒரு இன்பத்துக்குள்ள ஒரு விஷயத்துல இன்பத்தை பார்த்து பழகிட்டான்னா மனுஷன் உசுறு போற வரைக்கும் அதுல ஓடிட்டு இருக்கிறான். என்ன பண்ண முடியும்? ஒரு ரம்மி அது இதுன்னு இந்த தவறான விளையாட்டுகளை எல்லாம் இணையத்துல அறிமுகப்படுத்தி பண்றாங்க. இப்ப அதுலயே ₹10-20 வந்து ஒரு வருமானத்தை பார்த்து பழகிட்டாங்கன்னா கோடி கோடிய பணத்தை இழக்கிறாங்க அதுல. அப்போ இன்பத்தை காட்டி விட்டால் அதன் பிறகு மனிதன் அடிமை. அதனாலதான் முதல்ல இலவசங்களை அள்ளி தெளிக்கிறது, அதன் பிறகு பிரைஸ் கட்டணங்களை உயர்த்துவது, கார்பரேட் கம்பெனி இதெல்லாம் தான் நடக்குது. சாதாரணமா இதுதான் நடக்குது.
மனிதனுக்கு ஒரு இன்பத்தை காட்டணும். அந்த இன்பத்துக்கு மனிதன் அடிமையாகிவிட்டால் எப்படியும் நமக்கு கஸ்டமர் கிடைச்சாச்சு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். அதே தான் அதை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நெகட்டிவாக வாயினும் அதை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும்ட்டு இது சமுதாயத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு பழக்கப்படுத்துறதுக்காக சிலர் செய்யும் வேலை, சிலர் சுயநலத்துக்காக செய்யும் வேலைகள் ஆச்சுங்களா. அறிவு இருக்கிறவன் யாரும் அந்த மாதிரி விஷயத்துக்குள்ள போய் சிக்க மாட்டாங்க. அறிவு இல்லாத மக்களை பத்தி நம்ம கவலைப்பட்டு நம்ம ஒன்றும் பண்ண போறது இல்லை சரிங்களா. தானே அருளால் சிவயோகமும் தங்காது. ஆடு மாடுகளைப் போல வாழும் மனிதர்களுக்கு நம்ம என்னத்தை சொல்லி என்ன பண்ண போறோம்? கண்டுக்காம விட்டுருங்க. அதான் ஒரு காலத்துல சித்தர் வந்து ஒரு எதுலயோ வீடியோலயோ எதுலயோ பார்த்ததுதான், கலிகாலம் முடிவுல கலிகாலம் வரும்போது எல்லா உயிரினங்களும் சிவபெருமான் கிட்ட போய் கேட்டுச்சாங்க, என்னன்னா இறைவா நான் காக்காயா குருவியா மாடா மயிலா பள்ளியா இப்படி எல்லாம் எத்தனையோ பிறவி எடுத்துட்டோம், ஆனா மனுஷ பிறவி மட்டும் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இந்த கலிகாலத்துலயாச்சு எனக்கு மனுஷ பிறவி குடு இறைவா அப்படின்னு சிவன் கிட்ட கேட்டதுக்கு சிவபெருமான் அப்படியா சரி கலிகாலத்துல நீங்க எல்லாரும் மனுஷனா பிறந்துருங்க அப்படின்ட்டு வரம் கொடுத்துட்டாராமா. அந்த மாதிரி இப்போ கலிகாலம் நடந்துட்டு இருக்கிற காரணத்தினால யா எல்லாரையும் மனுஷன்னெல்லாம் சொல்லிட முடியாது புரிஞ்சுக்கல. நீங்க பாக்குற எல்லாரையும் மனிதன்னெல்லாம் சொல்ல முடியாது. மனித உருவத்துல இருக்கிற எலியா இருக்கும், மனித உருவத்துல இருக்கிற சிங்கமா இருக்கும், மனித உருவத்துல இருக்கிற புலிக்குட்டியா இருக்கும், மனித உருவத்துல இருக்கிற மண்புழுவா இருக்கும், பன்னிக்குட்டியா இருக்கும், அது எப்படி வேணாலும் இருக்கும். ஆனா உருவம் தான் மனித உருவம் ஆச்சுங்களா. அதை வந்து நீங்க வந்து ஜட்ஜி பண்ணிட்டு அதையெல்லாம் பார்த்துட்டு ஆற்றல் விரயம் பண்ணிட்டு நமக்கு தேவையில்லாத விஷயம் ஆச்சுங்களா. அதனால வந்து யாருக்கும் எந்த விதத்துலயுமே பயனில்லை. மொபைல் போன் பார்த்து ஆற்றல் விரயம் பண்றதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? பெரிய வித்தியாசமே கிடையாது. வெறும் தோளுக்கு தோல் உராய்ஞ்சு இதுல ஒரு இன்பத்தை அனுபவிச்சுக்கிறாங்க இல்லையா. இதுல என்ன இது எவ்வளவு கேவலமான விஷயம். ஆற்றல் விரயம் தான் பண்றாங்க கடைசியில, ஆற்றல் விரயத்துக்கு தானே மோட்டிவேஷன் ஆகுது கடைசியில. ஆற்றல் விரயம் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அவங்க நிறுத்துவ போறாங்க. உயிருக்குயிரான ஈசனை இழந்து விட்ட பிறகு அது எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் அடைப்போவது அங்க என்னதான் சொல்லுங்க. ஆணும் பெண்ணும் இணையும் போதாயினும் அதுல ஒரு குழந்தையாச்சும் வந்து ஒரு மனித சமுதாயத்துக்கு அடுத்தடுத்து பிறவி தொடரை உருவாக்கி விடும். சும்மா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தா இது இதுக்கு என்னத்தை சொல்றது? இது யாருக்குமே பயனில்லை. இது இந்த காலத்துல இந்த மாதிரிதான் இருக்குங்க. நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னு தெரியல. ஆண்டவன் பாதத்துல விட்டுற வேண்டியதான். வாழ்க வளமுடன். சரி இன்னைக்கு வந்து ஒரு இரண்டு மூன்று திருமந்திரம் பாத்துருவோம் ஆச்சுங்களா. மனிதர்களின் கேள்வி பதில் பார்த்துட்டு இறைவனின் கேள்வி பதிலை பாத்துருவோம். இகழ்ந்ததும் பெற்றதும் ஈசன் அறியும், உகந்து அருள் செய்திடும் உத்தம நாதன், கொழுந்து அன்பு செய்து அருள் கூற வல்லாருக்கு மகிழ்ந்து அன்பு செய்யும் அருள் அது ஆமி. வாழ்க வளமுடன். அன்பே அன்பான சகோதரரே, இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா மிக மிக ஆழமான கருத்து இருக்கு, மிக மிக ஆழமான கருத்து இருக்கு. சகோதரர்கள் சிலர் வந்து கேள்வி கேட்டே இருப்பாங்க, நான் டிஸ்ரெஸ்பெக்ட் எப்படி ஹேண்டில் பண்றது, அவமானங்களை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படி எல்லாம் சொல்றாங்கல்ல. அதுக்கு பாருங்களேன், இகழ்ந்ததும் பெற்றதும் ஈசன் அறியும் ஆச்சுங்களா. நம்மை அவமானப்படுத்தியதும் அவமானப்படுத்தப்பட்டதும் அவமானத்தால் நாம் கூணி குறுகிய அனைத்தையும் யார் அறிவார்கள்? ஈசன் அறிவார்கள். இகழ்ந்ததும் பெற்றதும் ஈசன் அறியும். நாம் அவமானப்படுத்தினதே இறைவன் அறிவர் சரிங்களா. நம்ம ஒருத்தரை வந்து கிண்டல் பண்ணி எல்லாம் பண்றோம்னா அதையும் ஈசன் அறிவார். எப்போ அறிவாரு? ஈசனை நீங்க உள்ளுக்குள்ள காத்துட்டு இருக்கணும். நீங்க பிரம்மசரி ஒழுக்கத்துல இருந்தாதான், நீங்க முதல்ல ஈசன் உங்களுக்குள்ள வச்சிருந்தாதான் ஈசன் இறைவனுக்கு அது இப்போ சென்று சேரும். புரிஞ்சுதுங்களா? நீங்க பிரம்மசரிய ஒழுக்கத்துல, நீங்க செலிபசியில, நீங்க ஆற்றல் விரயம் செய்யாது ஈசனை உங்களுக்குள்ளாக காத்து கொண்டு இருக்கும் போது உங்களை ஒருவன் அவமானப்படுத்தினால், உங்களை ஒருவன் ஏமாற்றினால், உங்களை ஒருவர் கஷ்டப்படுத்தினால் அது ஈசனே அறியும். இகழ்ந்ததும் பெற்றதும் ஈசன் அறியும், உகந்து அருள் செய்திடும் உத்தமநாதன். அப்போ ஈசன் அறியும் ஆச்சுங்களா. நம்ம அவமானப்படுத்தப்பட்டோ அவமானப்படுத்தப்படுறோ அவமானப்படுத்த நம்ம அடுத்தவங்களை அவமானப்படுத்தி இருப்போ இது எல்லாமே ஈசனுக்கு தெரியும். அப்போ எப்படி நமக்கு இறைவன் அருள் பண்ணி நம்மளை காப்பாத்துவார் அப்படின்னா, உகந்து அருள் செய்திடும் உத்தமநாதன் ஆச்சுங்களா. இறைவன் எப்ப அருள் செய்வாராமா? ஈசன் அறியும் நமக்குள்ள இருக்கும், அது நாதத்திற்கு எடுத்துட்டு வந்துடணும் ஆச்சுங்களா. ஈசனை நம்ம ஆற்றல மேல கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா உகந்து அருள் செய்திடும். எப்போ அந்த ஈசனை மேல கொண்டு வந்து உத்தம நாதனாக மாறும் போது, ஆற்றல் மேல நாதத்துக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம், இகழ்ந்ததும் பெற்றதும் ஈசன் அறியும், ஆற்றல் மேல நாதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இறைவன் உகந்து அருள் செய்திடும். புரிஞ்சுதுங்களா? எவ்வளவு அருமையா சொல்லியிருக்கு. இறைவன் உகந்து அருள் செய்திடும், கொழுந்து அன்பு செய்து ஆச்சுங்களா.
கொழுந்துனா என்ன? ஆற்றல் உற்பத்தி ஆகிற சமயத்திலேயே கொழுந்தாக இருக்கு. ஒரு 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 செடி வளருது, ஒரு தலை வளருது, அது கொழுந்தா இருக்கு. ஆற்றல் நம்முடைய உயிராற்றல் உற்பத்தி ஆன உடனே கொழுந்தா இருக்கு இல்லைங்களா? ஆற்றல் அப்பதான், அப்பதான் சாப்பிட்டோம், எனர்ஜி உற்பத்தி ஆகுது. ஒரு மூணு நாள் எனர்ஜி உற்பத்தி ஆகுது. கொழுந்தா உற்பத்தி ஆகிற அந்த ஆற்றலை கொழுந்து அன்பு செய்து, நம்முடைய உயிராற்றலை அப்போதே அன்பு செய்து அருள் கூற வல்லாருக்கு. அப்ப அந்த ஆற்றலை மேல நாதத்துக்கு கொண்டுட்டு வந்தா இறைவன் அருளை மாத்துவாருன்னு சொல்லியிருக்காரு. அப்ப ஆற்றலை மேல கொண்டுட்டு வந்துட்டு அருளுக்கு கூற வல்லாருக்கு கொழுந்து ஆற்றல் உற்பத்தி செய்யும் போதே மேலெடுத்து கொண்டு வந்து கொழுந்து அன்று அருள் கூற வல்லாருக்கு, இறைவனிடம் கூற வல்லாருக்கு மகிழ்ந்து அன்பு செய்யும் அருள் அது வாமி. ஆச்சுங்களா? மகிழ்ந்து இறைவனே மகிழ்ந்து நமக்கு அருள் செய்ய ஆரம்பிச்சிருவாரு வான்காந்தத்திலிருந்து. ஆச்சுங்களா? எவ்வளவு எளிமையா இருக்குது பாருங்க. நான் திரும்ப படிக்கிறேன். இகழ்ந்ததும் பெற்றதும் ஈசன் அறியும், உகந்து அருள் செய்திடும் உத்தமநாதன், கொழுந்து அன்பு செய்து அருள் கூற வல்லாருக்கு மகிழ்ந்து அன்பு செய்யும் அருள் அதுவாமே. எவ்வளவு பெரிய ரகசியம் பாத்தீங்களா? பிரம்மசரீரத்துல நிலைச்சு ஆற்றல மேல்நிலையில கொண்டுட்டு வந்து தவத்துல நிக்கும் போது இகழ்ந்ததும் பெற்றதும் அவன் பாத்துக்குவா எல்லாத்தையுமே, எல்லாத்தையும் அவன் பாத்துக்குவா. நம்ம வேலை என்ன? ஆற்றலை மேல கொண்டு வந்து தவத்தலுக்கு வேண்டியதா, எல்லாம் அவன் பாத்துக்குவான். ஆச்சுங்களா? எல்லாம் நன்மையே நடக்கும். நம்ம தேவையான விஷயங்கள் எதுவாயினும் அவனே நடத்தி கூட்டிட்டு போவான். சமுதாயத்துக்கும் கேடு இல்லாம மனுஷனுக்கு என்னங்க தேவை? யோசிச்சு பாருங்க. அஞ்சறிவு ஜீவன், அஞ்சறிவு ஜீவனே, அது போய் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு பக்கம் போய் கஷ்டப்பட்டு இத்தனை மணிக்கு வந்துருச்சு, அத்தனை மணிக்கு வந்து ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஆயிக்குதா? அது பாட்டுக்கு எந்திரிக்குது, அது பாக்குது, காலையில போகுது, அது இயற்கையா உணவு என்ன உணவு கிடைக்குது, சாப்பிடுது, வருது, ரெஸ்ட் எடுக்குது. காலநிலை நல்லா இருந்தா இனப்பெருக்க செயல்பாடுகள் ஈடுபடுது, இல்லைனாலும் இறைவனிடம் கலந்து விடுது. இப்படிதான் அதோட நிம்மதியா போயிட்டு இருக்கு ஒரு வாழ்க்கை, அஞ்சறிவு ஜீவனை. ஆனா ஆறறிவு இருக்குதுன்னு மனுஷ சும்மா அது இது அது இது அது இதுன்னு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் உருவாக்கி, தேவையில்லாத கட்டுப்பாடுகள் உருவாக்கி, தேவையில்லாத போட்டி பொறாமைகள் உருவாக்கி, ஒண்ணுக்கொண்ணு நிம்மதி இல்லாம ஒருத்தர் ஒருத்தர் கஷ்டப்படுத்தி ஒருத்தர் ஒருத்தர் இப்ப ஏமாற்றி எல்லா மிருகங்களும் மனிதனா பிறந்துட்டதுனால எவ்வளவு விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கு. அதனாலதான் நீங்க எல்லாம் என்ன பண்ணணும், நிகழ்ந்ததும் பெற்றதும் ஈசன் அறியும், ஈசனுக்கு தெரிஞ்சிடும். எப்ப நீங்க பிரம்மசரீரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு அவன் பாத்துக்குவான், உங்களுக்கு என்ன வேணும், என்ன பண்ணணும், எது எது நடக்கணும்னு அவன் பாத்துக்குவான். நீங்க ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்குள்ள இருந்து கொஞ்சம் தான் செய்வீங்க, ஆனா இறைவனிடம் அர்ப்பணிச்சிட்டோம் அப்படின்னு வைங்க, அவன் பாத்துக்குவான், நடக்கிற மாதிரி நடக்கட்டும். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது இன்னொரு அருமையான பாடல், இன்ப பிறவிக்கு இயல்வது செய்தவன் துன்ப பிறவி தொழில் பல எண்ணினும் அன்பில் கலவி செய்து ஆதி பிரான் வைத்த முன்பு பிறவி முடிவதுதானே. வாழ்க வளமுடன். இது எவ்வளவு அருமையான பாடுங்க. ஒவ்வொரு பாடலும் 3000 வருடம் கொண்டு எழுதினாலும் எவ்வளவு ஞானம் வருமோ அவ்வளவு ஞானத்தோடு நம் திருமூல பகவான் நமக்காக கொடுத்துருக்கார். இப்ப பாருங்களேன், இன்ப பிறவிக்கு இயல்வது செய்தவன் ஆச்சுங்களா. நம்முடைய நம்ம சாப்பிட்ற உணவு, நம்ம பஞ்சபூதங்கள்ல இருந்து இந்த உடல்ங்கிற கூட்டுக்குள்ள இருக்கிறோம், பஞ்சபூதங்கள்ல இருந்து நம்ம ஆற்றலை கிராப் பண்ணிக்கிறோம், சாப்பிட்றோம், காத்து, தண்ணி குடிக்கிறோம், எல்லா விதங்களிலும் வான்காந்த ஆற்றலை எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி நம்ம ஆற்றலை உள்ள எடுத்துக்கிட்டு நமக்குள்ள இறைவன் என்னத்தை கொடுக்கறாரு, உயிரணுக்களை உற்பத்தி செய்யறாரு. உயிரணுக்கள் உற்பத்தி செஞ்சு அது வெளியில போகும்போது ஒரு உயிரையே உருவாக்கிறது. அந்த உயிரணுக்கள் கண்கள் வழியில் வரும்போது அது ஒரு பிறவி, காது வழியில், எல்லா விதங்களிலும் இந்த மாதிரியாக அதன் மூலமா நமக்கு இன்பமும் கிடைக்குது. ஆச்சுங்களா? ஒரு பிறவி உருந்தாக்குறோம், அதுல ஒரு இன்பமும் கிடைக்குது. அப்போ இன்ப பிறவிக்கு இயல்வது செய்தவன் இறைவன் என்ன பண்றாரு, ஒரு பிறவியை உருவாக்கும் போது இன்பமாக மாற்றுவதற்கான வழிகளை உருவாக்கி வச்சிருக்கான். இன்ப பிறவிக்கு இயல்வது செய்தவன் துன்ப பிறவி தொழில் ஆச்சுங்களா பல எண்ணினும். அப்போ இந்த மாதிரி இன்பத்தையே இறைவன் அந்த பிறவியை உருவாக்கும் போது அதற்கு இன்பத்தையே கொடுத்த இறைவன் அடுத்ததாக அது இன்பம்னு நினைச்சு அதை நம்ம செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா அது நமக்கு துன்பமாகத்தான் மாறும். அதுதான் துன்ப பிறவி தொழில் பல எண்ணினும். ஆச்சுங்களா? ஒரு பிறவியை நம்ம வந்து ஒரு உயிரன் உருவாகுது அப்படின்னா அந்த ஒற்றை உயிரணு வெளியில போகுது, மனமா மாறுது, அது ஒரு இன்பத்தை கொடுக்குது, அது அப்படியே முடிஞ்சு போயிருது அப்படிங்கும் போது அடுத்தது இது போல நம்ம செஞ்சுட்டே இருக்கும்போது இது வந்து நமக்கு துன்பத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சிடும். ஆச்சுங்களா? துன்ப பிறவி தொழில் பல எண்ணினும், தொழில் பல எண்ணினும், இந்த மாதிரி நிறைய செஞ்சு 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 நமக்கு துன்பமும் வர ஆரம்பிக்கும். அப்போ அந்த மாதிரி பிறவியில் இருக்கிற இன்பத்து பின்னாடி போய் நம்ம ஆற்றல் விரயம் செஞ்சு அதன் மூலமா துன்ப பிறவி தொழிலா மாறி அதுல நினைச்சு உழந்துட்டு இருக்காம அன்பில் கலவி செய்து
ஆதி பிரான் வைத்த ஆச்சுங்களா. இப்போ அது மாதிரி வெளியில செஞ்சு ஆற்றல் விரயம் செய்யாம நமக்குள்ளாக கலவி செஞ்சு நமக்குள்ளாக வாழையோடு சென்று ஆற்றலை இணைத்து அன்பினால தவத்தில் அமர்ந்து அன்பில் நமக்குள்ளாக ஆதி பிரானை இணைத்து தவமாற்றிக் கொண்டிருக்கும் போது ஆகினை துரிய மனோன்மணிய சக்கரங்களிலும் வான்காந்த ஆற்றலிலும் நாம் தவமாற்ற ஆரம்பிக்கும் போது அன்பில் கலவி செய்து நம் உயிரணுக்களை மேலெடுத்து சென்று கலவி செய்து தவமாற்றிக் கொண்டிருக்கும் போது அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அப்போ அந்த பிறவி தொடர் அப்படிங்கிறது முடியும். ஆச்சுங்களா, இன்பத்து பின்னாடி ஓடுற அந்த பிறவி தொடர் கட் ஆகும். அதற்காகத்தான் விந்துஜெயம் பயிற்சி, அதற்காகத்தான் குண்டலினி தீட்சை, அதற்காகத்தான் நம்முடைய பயிற்சி வகுப்புகள் ஸ்டேஜஸ் எல்லாம் கட்டமைச்சது எல்லாமே இந்த பாதையில தான் வரும். இது ஒரு நாலு வரி தான், ஆனா இந்த நாலு வரிக்குள்ள ஒட்டுமொத்தமா ஒரு மனுஷன் முழுமையடைகிறதுக்கான எல்லாமே வந்துருது. முதல்ல நீ இன்பந்தான் வரும், இன்ப பிறவி உயிரினங்கள் உற்பத்தி ஆகுனா அது இன்பத்துக்கு பின்னாடியே ஓடிட்டு இருக்கும். அது செஞ்சுட்டு இருந்தோம்னா அது துன்பத்துக்கு காரணமா மாறும். இந்த துன்பத்துக்குள்ள இன்பமான பிறவி உருவாகும், அப்புறம் அது துன்பத்துக்கு காரணமாகும். இன்பமான பிறவி உருவாகும், அது துன்பத்துக்கு காரணமாகும். இது பிறப்பு இறப்புங்கிற சுழல்லையே நம்ம சிக்கிட்டு இருப்போம். ஒரு பொருளை ஆசைப்படுவோம், அதை வாங்கி வச்சுட்டு அதோட பொறுப்புகள் எல்லாம் வாங்கி கட்டிக்குவோம். இந்த மாதிரி பிறப்பு இறப்புங்கிற சுழலுக்குள்ள சிக்கிட்டு இருக்கிற நம்ம அன்பினால கலவி செய்து நமக்குள்ளேயே ஆற்றலை மேலெடுத்து அவர் உயிர் உற்பத்தி ஆகுது, உடல்ல சாப்பிடுற உயிரணுகள் உற்பத்தி ஆகுது, ஆனாலும் அந்த உயிரணுக்களை மேல எடுத்துட்டு வந்து ஆற்றலை வாழையோடு இணைத்து கலவி செய்து நமக்குள்ளாக தவமாற்றி அப்படியே இருக்கும் போது அந்த முன்பு அப்படியே இருக்கும் போது அதன் முன்பாக பிறவி முடித்துரும். அப்போ நமக்கு வந்து எந்த ஒரு பிறப்பு இறப்பு சூழலும் சிக்க மாட்டோம். முன்னை முன்னை பிறப்பின் முடிச்சை அவிழ்பர், பின்னை பிறப்பின் வினையை பிசைப்பர். முன்னை வினையின் முடிச்சை அவிழ்பர், பின்னை வினையை பிடித்து பிசைவர், சென்னையில் வைத்த சிவனருளாலே அப்படின்னு சித்தர்கள் சொல்லிப்பாங்க. அதை நம்ம ஆற்றல் மேல வச்சு தவமாற்றி கொண்டிருக்கும் போது எல்லா வினைகளையும் நம்ம அறுக்க ஆரம்பிச்சிருவோம், பிறவி தொடரை அறுக்க ஆரம்பிச்சிருவோம். நமக்கு எந்த ஒரு இன்பம் அப்படிங்கிறதே இல்லையே. வெளி உலகத்தில் இன்பத்தை நோக்கியே நம்ம போகிறதுக்கு எந்த விருப்பம் இல்லாத போது துன்பத்துக்கு அங்க வழியும் இல்லை, பாதையும் இல்லை. ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக இன்னமும் ஒரே ஒரு பாடல் மட்டும் நான் படிச்சிடுறேங்க, ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். புணர்ச்சியுள் ஆயிலை மேல் அன்பு போல உணர்ச்சியுள் ஆங்கே ஒடுங்க வல்லாருக்கு உணர்ச்சி இல்லாது குலாவி உலாவி அனைத்திலும் இன்பம் அது இதுவாம். இது மிக மிக அருமையான பாடலுங்க. அதாவது ஒரு பெண்ணோடு இன்பம் துயிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு 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 ஆர்வத்தோடு தானே இந்த மொபைல் போனு அது இதெல்லாம் பார்த்துட்டு ஆணா இருந்தா பெண், பெண்ணா இருந்தா ஆண். ஆச்சுங்களா, அப்போ ஒரு இனப்பெருக்க செயல்பாடுகள்ல இன்பம் செய்யறக்கு இன்பம் அனுபவிக்கிறதுக்கு உடம்பு மனசு எவ்வளவு ஒரு ஆர்வமா துடிக்குது, எவ்வளவு ஆர்வமா போகுது. அப்போ அது புணர்ச்சியுள் ஆயுளை மேல் அன்பு போல, அந்த ஈக்குவலா இருக்கிற அந்த அன்பு போல, அதுக்கு ஈக்குவலா இருக்கிற அந்த அன்பை உணர்ச்சியுள் அங்கே ஒடுங்க வல்லா இருக்கு. வெளியில போய் அந்த உடல் மேலையும் தோல் மேலையும் வச்சிருக்கிற அந்த இன்பத்துல போய் அனுபவிக்கிறதுக்கு ஓடாம தனக்குள்ளாக ஒடுங்கி உணர்ச்சியில் உள்ளாக காயத்ரி தவம் நம்ம பயிற்சிகளை கொடுத்துருப்போம். காயத்ரி தவத்தில் உணர்ச்சிகளின் உள்ளாக ஒடுங்க வல்லாருக்கு உணர்ச்சி இல்லாது குலாவி உலாவி அனைத்தலும் இன்பம் அது இதுவாமே. ஆச்சுங்களா, அந்த இன்பம் எல்லா இன்பமுமே இந்த தவமாற்றுவதிலேயே வந்துருவோம். அவ்வளவு உச்சகட்ட இன்பம் கிடைக்கும். நமக்குள்ளேயே எந்த ஒரு உணர்வுகள் பின்னாடியும் ஓடாம அப்படியே நமக்குள்ளேயே பேரின்பங்கள் உற்பத்தியாக ஆரம்பிக்கும். அதை விட இன்பம் வேற எதுவுமே இருக்காது. அதுவே வாழ்வே ஒரு அமைதியா மாற ஆரம்பிச்சிடும். பயிற்சிகள் செய்யுங்கள். ஆரம்ப கட்டத்துல எல்லாமே கஷ்டமா தான் இருக்கும். திசை மாற்றுவது, ஆற்றல் விரயமாகும் திசையை மாற்றுவது கஷ்டம்தான். ஆனா ஒன்ஸ் பழகிட்டீங்கன்னா, ஒன்ஸ் வலிமை அடைஞ்சிட்டீங்கன்னா அடுத்தது ஒரு குழப்பமும் இல்லை, எல்லாமே எளிமையாயிரும். அன்பான சகோதரர்களை, தொடர்ந்து உறுதியா பயணிச்சுட்டு வாங்க. நம்முடைய ஒரே நோக்கம் பிரம்மசரியத்தில் நிலைச்சு நம்முடைய ஆற்றலை நமக்குள்ளாக சேகரம் செஞ்சு தவம் செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு வெளி உலகத்தின் மயக்கத்துல சிக்கிராம நமக்கு என்ன தேவை, நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை. 40-50 வயசுக்கு மேல ஆயிட்டா கோடி கோடியா பணம் இருக்குதாங்கிறது விஷயம் இல்லைங்க, நல்ல உடல் நலம் இருக்குதாங்கிறதாங்க முக்கியம். சரிங்களா, ஒரு 50 வயசு ஆயிட்டாலே உங்களுக்கு உடல் நலம் நல்லா இருக்கா, ஹெல்த் நல்லா இருக்கா, நோய் நொடி இல்லாம இருக்கீங்களா, அதுவே பெரிய விஷயம் தான். சரிங்களா, சோ பெருசா வந்து நீங்க பொருளாதாரத்திற்காக கவலைப்படாதீர்கள், வெளி உலகத்திலிருந்து வரும் இன்ப துன்பத்திற்காக கவலைப்படாதீங்க. நம்முடைய ஆற்றலை நம்முடைய வாழையில் இணைத்து நாம் தவமாற்றி கொண்டு இறைவனோடு இணைந்து பயணிக்கலாம். அவரே நம்மளை கருவியாக்கி நம்மை கூட்டிட்டு போவாரு. அவரிடம் சரணாகதி அடைஞ்சு நம்ம வாழ்க்கையை எடுத்துட்டு போகலாம். அன்பான சகோதரர்களே, அவங்க கூட இருக்கும்போது வேற எதுக்கு கவலைப்படணும்? சரிங்களா, எதை பற்றியும் யோசிக்காதீங்க. நிறைய சகோதரர்கள் கேள்விகள் கேட்கும் போது நீங்க வருத்தப்படுறதெல்லாம் நான் பாக்குறேன், அது எல்லாம் இருக்கட்டும்.
பரவாயில்ல விடுங்க, வெளி உலகத்துல அது போக்குல ஆற்றுல போற நீரோடை மாதிரி எல்லாமே அடிச்சுட்டு போகட்டும், எல்லா அழுக்குகளும் அடிச்சுட்டு போகட்டும், நமக்குள்ளாக நம்ம நிலைக்கிறக்கு முயற்சிகள் செய்ய ஆரம்பிப்போம், தொடர்ந்து பயணிக்கலாம் அன்பான சகோதரர்களே. நாளை தினம் 46வது நாள்ல சந்திக்கலாம். கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா எனக்கு celibacy@gmail.com அனுப்பி வைங்க. புதிதாக சேலஞ்ச் ஆரம்பிக்கிறதுனால நம்முடைய அடுத்த 48 நாட்கள் கடந்த பிறகு கேள்வி பதில்களை நாம் வந்து அவ்வளவு தூரம் எடுத்து பார்ப்போமான்னு எனக்கு தெரியல. ஸோ ஏதேனும் முக்கியமான கேள்வி பதில்கள் இந்த சேலஞ்ச் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா விரைவாக இந்த 1-2 நாட்களுக்குள்ளாக அனுப்பி வையுங்கள். 48 நாட்கள் முடிந்த பிறகு நம்முடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே கொஞ்சம் மாற்றம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னு கேட்டீங்கன்னா நாம் தமிழ் சமுதாயமாக தமிழ் மொழியில் இவ்வளவு சித்தர்களின் பாடல்களை நம்ம பேசிட்டு இருக்கோம். இது உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கும் ஒரு பொறுப்பு நம்ம எல்லோருக்குமே இருக்கு. அதுல ஒரு சின்ன கருவியாக நானும் இருக்கேன். அதனால அந்த பணிகளிலும் நம்ம முழு கவனம் செலுத்த வேண்டியது வந்துடும். அதனால எந்த கேள்வி பதில் இருந்தாலும் 1-2 நாட்களுக்குள்ளாக அனுப்பி வையுங்கள். தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன்.